ஐ எம் சிவரஞ்சனி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். நான் உங்ககிட்ட ஒரு கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். கதையோட நேம் தனிமை. எழுதி ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். ஒரு கதையில் கதை மாந்தர்கள் இருந்தால் தான் அந்த கதை இன்னும் அழகாக இருக்கும். அதுபோல் இந்த கதையில் இருக்கிற கதை மாந்தர்கள் யாருன்னு பார்க்கலாம். பிரேமா, பிரேமாவின் இரண்டு மகள்கள் ரஜினி, உதயா, கீதா சொந்தக்காரர் பெண், ரஜினி உதயாவின் அத்தை மற்றும் அத்தை மகன்கள். பிரேமாவோட கணவர் இறந்துடுறாரு. கொஞ்ச நாளில் பிரேமாவோட மகள்கள் இரண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க. இவங்களை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? காலையில் 10 மணிக்கு பிரேமா சமையலறையில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு 7-8 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி நின்றுட்டு இருக்கா பூங்கோத்தோட. உடனே அந்த சிறுமி, குட் மார்னிங் பிரிமானு அப்படின்னு சொல்கிறான். உடனே பிரேமா அந்த சிறுமியை உள்ளே கூப்பிட்றான். வாமா கீதா, உள்ளே வா, இன்றைக்கி ஸ்கூல் போகலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை பிரேமா, இன்றைக்கி லீவு தான். இந்த பூவையெல்லாம் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்கிறான். இன்றைக்கி அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டார். அன்றைக்கி சைக்கிள் மோதி அப்பா ரோடோரமாக கீழே விழுந்து கிடக்கிறப்போ நீங்கள் தான் நர்சிங் ஹோமில் சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு பூங்கொத்தை கொடுக்க சொன்னாங்க எங்கள் அம்மா. இந்த பூவெல்லாம் எங்கள் வீட்டில் பூத்தது பெரியமான்னு சொல்கிறான். உடனே பிரேமா அந்த பூங்கொத்தை வாங்கிட்டு அந்த குழந்தைய அழகாக கொஞ்சிறான். இந்த பூங்கொத்தை ஒரு மேசையில் இருக்கிற அவர் கணவர் ஃபோட்டோக்கு கீழே வைக்கிறாங்க. தாவரவியல் மூலிகை ஆராய்ச்சியாளராக அவர் இருந்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு மலை காட்டில் மூலிகையை தேடி போயிருக்கும் பொழுது ஒரு நச்சு பாம்பு ஒன்று கடித்து இறந்துடுறாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர் தான் பெரியப்பாவான்னு கேட்குறான். அதுக்கு பிரேமா, ஆமாமாம், இந்தாமா ஃபோட்டோவை எல்லாம் பார்த்துட்டுருன்னு ஆல்பத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பிரேமாவுக்கு கீதா வந்தது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு தரணும்னு நினைக்கிறாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்த இந்த கீதா இந்த அக்கா யாருன்னு கேட்குறாங்க. உடனே பிரேமா, இவள் தான் என்னுடைய இளைய மகள் உதயா. அவள் கலிஃபோர்னியாவில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காள். இன்னொரு பொண்ணு என்னுடைய மூத்த பொண்ணு ரஜினி. அவள் அவங்க அப்பா மாதிரி பிஹெச்டி முடிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. உடனே இந்த குழந்தை கேட்குது, நீங்கள் ஏன் பெரியமா அவங்க கூட போல? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பிரேமா, என்ன அவங்க தனியாக இருக்க சொல்லலை, என்னையும் கூப்பிட்டாங்க, நான் தான் போகலன்னு பிரேமா சொல்கிறான். அந்த அடுக்குமாடி வீட்டில் பிரேமா மட்டும்தான் தனியாக இருக்கா. இந்த வீடு கட்டி கொஞ்ச நாள்லேயே அவங்க வீட்டுக்கார 1 மாதம் கூட இருந்திருக்க மாட்டார். அவர் இருக்கும்பொழுது ரஜினி முதுகலை இறுதி ஆண்டும் உதயா இளங்கலை 2ஆம் ஆண்டும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இறந்தவரோட சகோதரி வந்திருந்தாங்க. என்னோட மகன் தான் கொல்லி போடணும், அவன்தான் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. ரஜினிக்கு அவங்க வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் யாரும் கொல்லி போடக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு நான் தான் கொல்லி போடுவேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு உடனே ஒரு மயக்க ஊசி போட்டு ஒரு ரூமில் தள்ளி விட்டுறான் அந்த பையன். அதுக்கப்புறம் எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை அந்த ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. உடனே ரஜினிக்கு கோவம் வந்துடுச்சு. நான் இங்கே இருக்க போகிறதே இல்லை, நான் சீக்கிரமாக வெளிநாட்டுக்கு போயிடுறேன், அவங்க பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே உதயாவையும் வெளிநாட்டுக்கு படிச்சு வேலையும் சேர்த்து விட்டுடுறான். அவங்க அத்தை பசங்களுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ பிரேமாவோட 2 பெண்களுமே பிரேமா கிட்ட நேரில் வந்து பேசுகிறதே இல்லை, எல்லாமே ஃபோன்லேயே பேசிக்குவாங்க. வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, பிரேமா மட்டும்தான் இருப்பாள். இப்போ கீதா குட்டி வந்ததால் பிரேமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பொங்கல் வைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே போவாள். முந்திரி பருப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. உடனே கடைக்கு போய் முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் வாங்கிட்டு வந்து சுவையான பொங்கல் ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்டினியும் அரைச்சி வச்சுடுவாள். அந்த சிறுமியை சாப்பிட கூப்பிடுவாள். உடனே அந்த சிறுமி, இப்போ தான் பெரியமா நான் இடியாப்பம் சாப்பிட்டேன், நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லுவாள். பிரேமா உடனே எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சுருவாள். பிரேமா, நான் உன்னை கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறான் அந்த சிறுமி. அவங்க இரண்டு பேருமே உங்கள் பொண்ணுங்க தானா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதும் பிரேமாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என் சொந்த பொண்ணுங்க தான், ஏமா கேட்குற அப்படின்னு கேட்குறான். உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ எப்படி சொந்த பொண்ணோ அதே மாதிரி இவங்க எங்கள் பொண்ணு தான் அப்படின்னு பிரேமா சொல்கிறான். உடனே கீதா, தெரியாமல் கேட்டுட்டேன் பெரியமா, மன்னிச்சிடுங்க, தனியாக விட்டுட்டு போயிருக்காங்கல்ல அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சொந்த பொண்ணு இல்லை. என்னை சின்ன வயசில் இருக்கும்பொழுது எங்கள் அம்மா அப்பா இவங்க கிட்ட விட்டுட்டு ஆட்டோவில் போயிருந்தாங்க. திடீர்னு விபத்து ஏற்பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க தான் என்னை எடுத்து வளர்க்குறாங்க. ஊர்லேருந்து ஒரு பாட்டி வருவாங்க. இந்த அம்மா அப்பாவை எவ்வளவோ திட்டுவாங்க, எதுக்கு இந்த பொண்ணை எடுத்து வளர்க்குறீங்க, அதுக்கு இவங்க தான் என் பொண்ணு, எதுவும் நீ சொல்லாத கிழவி அப்படின்னு அந்த பாட்டியை திட்டி விட்டுருவாங்க. அவங்களும் போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அப்பாவுக்கு அடிபட்ட போது கூட எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுச்சு, சாமியை கும்பிட்டு அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த சிறுமி. நான் என்ன ஆனாலும் அவங்கள தனியாக விட்டு போக மாட்டேன், எனக்கு எவ்வளோ வயசானாலுமே கூட அவங்க கூடவே தான் இருப்பேன், அவங்கள நல்லா வச்சு பார்த்துப்பேன் பெரியமான்னு அந்த கீதா குழந்தை சொல்லுது. ஏன் பெரியமா பொண்ணுங்கன்னா மட்டமாகவே பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குது. இல்லடி கண்ணு, அப்படில நான் நினைக்கல, அப்படி யாரும் பேசாத அளவுக்கு நம்ம பார்த்துப்போம். இதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. நன்றி.